வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துக்கே இது மொக்கா கமெண்ட்ரி. நான் உங்கள் ஹோஸ்ட் அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் உங்களுக்கு என்ன நல்லாவே தெரியும், அதாவது சாட்டர்டே நாளே லிஸ்ட்டு போடு சாட்டர்டே. ஸோ இன்றைக்கி லிஸ்ட்டு போடல நம்ம பார்க்க போகிற விஷயம் டாப் ஃபைவ் வேர்ஸ்ட் சூப்பர் ஹீரோஸ், அதாவது நம்ம பேட்மேன், சூப்பர்மேன், அயன்மேன் சொல்லி வித்தியாச வித்தியாசமாக சக்ஸஸ்ஃபுல்லான சூப்பர் ஹீரோஸ் பட்டிருப்போம். பட் சக்ஸஸ் வந்து ஒரேடியாக வந்துடுறதுல அதில் நிறைய ஃபெயிலியர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃபெயிலான சூப்பர் ஹீரோஸ், அதாவது வேர்ஸ்ட்டு சூப்பர் ஹீரோஸ் பார்த்து பார்க்க போகிறோம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம ஃபைனல் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்குவிரல் கேர்ள். ஸோ நிறைய பேர் இந்த ஸ்குவிரல் கேர்ளை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஸ்குவிரல் கேர்ள் அவரோட பவர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து டீனேஜ் கேட் நான்சி பேர். ஸோ அவளுக்கு வந்து ஸ்பெஷல் பவர்ஸ், அதாவது மியூட்டன் மாதிரி. ஸோ நம்ம ஸ்குரல் மாதிரி அவருக்கு ஒரு வால் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்குரலுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ஸ்குரல் ஹியூமன் சைஸில் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரென்த் இருக்கும். ஆல்சோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்குரல் கூட அவளால் பேச முடியும். ஸோ இதுதான் அவ்வளோதான் சூப்பர் பவர்ஸ், நீங்கள் நிறைய எதிர்பார்க்காதீங்க. ஸோ இதுதான் அவளோட பவர்ஸ் அண்ட் அபிலிட்டிஸ். பட் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவர் பவர்டாக காமிச்சிருக்காங்க நம்ம ஸ்குவிரல் கேர்ள். அவளோட டைட்டிலே பார்த்திங்கன்னா அந்த அன்பீட்டபிள் ஸ்குவிரல் கேர்ள். ஸோ ஒரு கட்டத்தில் நம்ம மொத்த அவெஞ்சர்ஸையும் அடித்து துவம்சம் பண்ண மாதிரி காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தானுஸையும் வந்துட்டு விட்டு வைக்கல. ஸோ தானுஸே வந்து மொத்த ஸ்குவிரல் படைகளை ஏவி விட்டு தானுஸே வந்து சாட்சி போட்டாங்கய்யா. ஸோ இது வந்து ஒரு சின்ன காமெடிக்காக தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஸ்குவிரல் கேர்ளை நீங்கள் மூவியில், அதாவது மூவியில் எதிர்பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. பிகாஸ் அது ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர். பட் நீங்கள் கேட்கலாம், ஸ்குவிரல் கேர்ளும் பீஸ்ட் பாயும் ஒரே மாதிரி தானே, இப்போ பீஸ்ட்டுன்னு அது காமெடியாக இருக்கேன்னு கேட்டிங்க. பட் பீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப இன்வால்வ்டான கேரக்டர். நம்ம ஸ்குவிரல் கேர்ளுக்கு அவ்வளோ ஆரிஜின் எதுவும் இல்லை, அவ்வளோ பெரிய கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் கிடையாது. ஸோ அதனால் ஸ்குவிரல் கேர்ள் நம்ம ஃபைலில் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரேசர் பேக். ஸோ ரேசர் பேக் பார்த்திங்கன்னா நம்ம அமேசிங் ஸ்பைடர்மேனில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டார். ஸோ அவர் வந்து ஒன் ஆஃப் த ஹீரோ. ஸோ பார்த்திங்கன்னா சும்மா கெத்தாக இருப்பார், பார்த்தீங்கன்னாலே நம்ம கில்மோகர் மாதிரி இருப்பார், பழைய கில்மோகர் மாதிரி. ஸோ ஒரு ரேசர் பேக் பிக்ஸ்கின் மேலே மாட்டிக்கிட்டு சும்மா கட்டு மஸ்த உடம்பு வச்சு இது கெத்தாக நிற்கிறாரு. ஸோ இவர் ஏன்டா வர் சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இவரோட சூப்பர் பவர் என்ன தெரியுமா, இவரால் எல்லா காரையும் ஓட்ட முடியும். ஐ மீன் காரு கிடையாது, இவர் எதிலே ஏறி உட்காந்தாலும் அதை அவரால் ஓட்ட முடியும். ஸோ இதுதான் இவரோட பவர்ஸ், அதாவது டிரைவிங் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவருக்கு வந்து புதுசாக நீங்கள் ஒரு பைக் கண்டுபிடிக்கிறீங்கன்னா அதை இவரால் ஓட்ட முடியும். இன்னும் புதுசாக ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்குன்னா அதை இவரால் ஓட்ட முடியும். ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு டிரைவர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் அவரோட ஸ்பெஷல் பவர், இவரால் சண்டை போட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஒன்லி எல்லா கார், பஸ்ஸு, ட்ரெயின், ஃப்ளைட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஓட்ட முடியும். அதுதான் அவரோட சூப்பர் பவர். சில இடங்களில் யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு ஏலியன் பிளானெட்டில் போயிட்டீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்ஃபினிட்டி வாரில் ஒரு மிகப்பெரிய ரவுண்ட் ஷிப் ஓட்டினாங்களே. ஸோ அங்கே போயிட்டிங்கன்னா யாருக்குமே உங்களுக்கு ஓட்ட தெரியலன்னா நம்ம ரேசர் பேக் வந்து அழகாக அவங்கள ஓட்டி வீட்டுக்கு சேர்த்து வந்துடுவார். ஸோ அதுதான் இவர் ரேசர் பேக்கோட புது பவர். பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா உலகம் அழிய போகிற நிலைமையில இவரால் ஒன்றும் பார்க்க முடியாது, உலகத்தோட சேர்த்து இவரும் அழிஞ்சு போக வேண்டியதுதான். ஸோ நம்ம த்ரீல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மேட்டர், ஈட்டர், லேண்ட். ஸோ பேர்லேயே இருக்குது, அதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவர் வந்து எல்லாத்தையும் சாப்பிடுவார், பெரிய சாப்பாட்டு ராமன், அதுதான் இவரோட ஸ்பெஷல் பவர். நம்ம டிசி சேர்ந்த இவர், இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு உலகத்தில் வேறு பிளானட்லேருந்து வந்தாங்க. இவருக்குன்னு தனியாக ஒரு ஆரிஜின் ஸ்டோரி இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அழிஞ்சு போச்சு. ஸோ இவங்க உலகத்தில் இருக்க அந்த உயிரினங்கள்லாம் வந்து உயிர் வாழணும், அதுக்காக என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இவால்வ் ஆகி சுற்றி இருக்க எல்லாத்தையும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாலாம். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவ்வளோ டைம் இவங்க வந்து எப்போதுமே சாப்பிட ஆரம்பிக்கிறேன், அதாவது என்னவாக இருந்தாலும் இவங்களால் சாப்பிட முடியும். ஸோ எடுத்துக்கு வந்த அப்புறம் இவரால் அந்த சாப்பாட்டை கண்ட்ரோலே பண்ண முடியாம் ஸோ எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பித்தார். இரும்பு, மரம், இன்க்ளூடிங் நலம். ஸோ கீழே சுரங்க பார்த்தீங்கன்னா இவர் வந்து கையெல்லாம் தோண்ட மாட்டார், வாயிலே குறைச்சி குறைச்சி மொத்த மணி விழுங்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பார். ஸோ அதுதான் இவரோட சூப்பர் பவர். ஸோ இந்த பவர் வச்சு அப்படி என்னடா பண்ண முடியும், ஒரு ட்ரீட்டு ஃப்ரெண்டோட ட்ரீட்டுக்கு போனால் அவனை வந்துட்டு மொட்டையாக்கிடலாம், அப்படி இல்லைனா நீங்கள் சாப்பாடு சேலஞ்ச் வச்சா அதில் உங்களை தவிர வேறு யாராலுமே ஜெயிக்க முடியாது, ஏன்னா நீங்கள் அவ்வளோ சாப்பிடுவீங்க. அதுதான் நம்ம மேட்டர் லேண்டோட சூப்பர் பவர். ஸோ எஸ், நிறைய பேருக்கு இது வேணும்னு கேட்டிருப்பீங்க, எனக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் பிகாஸ் அவர் எவ்வளோ சாப்பிட்டாலும் குண்டாக மாட்டார், அது ஒரு சூப்பர் பவர் தான் நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம டூவில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டோர்மேன். ஸோ பேர்லேயே இருக்குது அவரோட சூப்பர் பவர், அவரோட டோர், அவ்வளோதான், அவர் வந்துட்டு ஒரு ஹியூமன் டோர். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்வல் காமிக்ஸ் சேர்ந்தவர் தான். ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வில்லன் அடிக்கிறதுக்காக நம்ம ஃபேன்டஸி ஃபோர் கூடலாம் சேர்ந்து சண்டை போட்டிருக்காரு. ஸோ அவங்க வந்து ஒரு ரூமில் ட்ராப் ஆகிடுவாங்க. ஸோ நம்ம டோர்மேன் வந்து எங்கே போனாலும் அவரோட டோராகவே மாறிடலாம். ஸோ டோர் இல்லாத ஒரு இடம் உங்களை வந்து அடைச்சி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் போய் இந்த சவுத்தோட ஒட்டி நின்ட்டிங்கன்னா நீங்கள் இந்த ரூமுக்கும் பக்கத்தில் இருக்கிற ரூமுக்கும் ஒரு கேப்பை கிரியேட் பண்ணுவீங்க, ஆனால் உங்களால் போக முடியாது. ஆப்வியஸ்லி உங்களுக்குள்ளே வந்து பூந்து வேறு யாராவது அந்த பக்கத்தில் போகலாம், அதுதான் அவரோட சூப்பர் பவர். பக்கத்தில் அதாவது ஒரு டோரில், அதாவது ஒரு வாலில் ஒரு ஹோல் கிரியேட் பண்ணுறது தான் இவரோட சூப்பர் பவர். ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இறந்து போயிடுவார். ஸோ இறந்து போன அப்புறம் இவர் வந்து திருப்பி உயிர்ப்பிக்கப்பட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இவருக்கு ஒரு பறக்கிற ஸ்கேட்டிங் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்கேட்டிங்கை யூஸ் பண்ணி இவர் வந்து ஒரு ஒரு ஏஞ்சலாக மாறிடுவார். ஸோ உலகத்தில் இருக்க எல்லோரையும் இறந்த பின் அவங்களோட ஆத்மாவை கொண்டு போய் நடக்கிறதுக்கோ சொர்க்கத்துக்கோ சேர்க்கிற வேலையை இவர் வந்து பார்த்துட்டு இருக்காராம். ஸோ அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அளவுக்கு நல்லா தான் இருக்குது. பட் டோர்
நீங்கள் வெறும் டோராக தான் இருக்கும், அந்த டோருக்குள்ளே உங்களால் போக முடியாது. ஸோ கமான், இது ஒரு சூப்பர் பவரா. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து சூப்பர் வெஸ்ட்டு சூப்பர் ஹீரோஸுக்கெல்லாம் வெஸ்ட்டு இவர் தான். அதாவது நம்ம ஆம் ஃபால் ஆஃப் கை, பேரே பார்த்தீங்கன்னா ஆம் ஃபால் ஆஃப் கை. ஸோ இவரோட சூப்பர் பவர் உங்கள் பேர்லேயே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இவர் வந்து யாராவது அடிக்கணும்னு நினச்சாங்க கையால் அடிக்க மாட்டேது, கையே பிச்சு அடிப்பார். அதுதான் இவரோட சூப்பர் பவர். ஸோ இவர் வந்து பஞ்ச்லாம் பண்ண மாட்டார், கையை வச்சு அது ஒரு பேட்டை யூஸ் பண்ணி எல்லாரும் நங்கு நங்குன்னு மண்டையில் கொட்டுவார். ஸோ இவருக்கு எப்படி இந்த பவர் கிடச்சி பார்த்தீங்கன்னா, இவரும் ஒரு ஏலியன் தான். ஸோ வேறு உலகத்துலேருந்து வந்தவர், இதை வந்து இப்போ லேட்டஸ்ட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த உலகத்தில் எல்லாருமே இந்த மாதிரி தான் இருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இவரால் ரெண்டு கையும் பிக்க முடியாது, ஒரு கை தான் பிக்க முடியும். ஸோ ஒரு கை வச்சு இன்னொரு கையை பிக்க முடியும், அவ்வளோதான், மற்றபடி ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இதுக்கு பதிலாக அவர் வந்து ஒரு கத்தியோ ஸ்வாடோ இல்லைனா ஒரு பேட்டோ எடுத்துகிட்டு போயலாமே. எது கையை தான் பிச்சு அடிக்குமா கேட்டிங்கன்னா, அதை நீங்கள் அவரை கேளுங்க. ஏன்னா அப்படி எடுத்துகிட்டு போயிருந்தானா அவர் இந்த லிஸ்ட்டில் வந்திருக்க முடியாதுல, கையை பிச்சு அடிக்கிறதுனால அவர் இந்த லிஸ்ட்டில் நம்பர் ஒன்ல வந்திருக்காரு. ஸோ இவங்க தான் வேர்ஸ்ட் ஆஃப் த வேர்ஸ்ட்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு லிஸ்ட் கண்டிப்பாக இருக்கும், அந்த லிஸ்ட்டை மறக்காம கீழே போடுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ உங்களை நான் ஒரு அத்தனை நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ், வரட்டா.